வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹாப்பியான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய பையனோட செகண்ட் பர்த்டே வ்ளாக் அண்ட் சில ரெசிபிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங். அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா எந்திரிக்கும் போதே வந்து நல்ல மழை சாரலோடையே ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல ஒரு பிளெஸ்டான டேவாக வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. சரி, நான் மார்னிங் எழுந்திரிச்சோடனே எதனா ஸ்வீட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். யூஸ்வலாக கேசரி வந்து நார்மல் சிம்பிள் கேசரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பைனாப்பிள் கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்து வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கப்பு போல் ரவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் ரவை, ஒரு கப் பைனாப்பிள் சாப் பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து ரவை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா அதை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் கொஞ்சம் நெய் போட்டு ஒரு கப்பு போல் ஒரு கப்புலேருந்து 1.5 கப் வரைக்கும் வந்து பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற பைனாப்பிள் வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கேசரி நல்லா டேஸ்ட்டாக வரும், இல்லைனா கொஞ்சம் டேங்கினஸ் வந்துடும் கேசரியில். அதனால நல்லா வந்து இனிக்கிற மாதிரி இருக்க பைனாப்பிள் எடுத்து கொஞ்சம் வந்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா பைனாப்பிள் வதங்கினதுக்கப்புறமா, நெய்லேயே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப்பு ரவைக்கு 2.5 கப்பு போல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு இன்னுமே வந்து ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிட்டு நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் கேசரினால கொஞ்சம் எல்லோ கலரில் நல்லா பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து கொஞ்சம் ரவை கட்டி கட்டியாகிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரவையை நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி ஊற்றி இந்த தண்ணி வத்துறக்குள்ளேயுமே வந்து நல்லா வந்து ரவை வந்து வெந்துடும். அதனால ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப்லேருந்து 1 கப்பு போல் ரவை சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப்பு ரவைக்கு பைனாப்பிள் வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் வந்து சர்க்கரையை வந்து கம்மி பண்ணிக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் வந்து லூஸாக வந்து ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அதோட ஒரு பிஞ்ச் வந்து ஏலஞ்சுக்கு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கீ வந்து நம்ம ஊற்றுறோமோ ஊற்ற நல்லா அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். அதனால் 1 or 2 டேபிள்ஸ்பூனாக வந்து செவரல் இன்டர்வல்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா சூப்பரான கேசரி வந்து ரெடி ஆயிரும். அண்ட் ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியன் திராட்சையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பரான கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நடுவில் நடுவில் சாப்பிட்றப்ப அந்த பைனாப்பிள் பீசஸ்லாம் வந்து சாப்பிட்றப்ப இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் டேஸ்டியான தந்தூரி ஃப்ளேவரில் ஒரு நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் ஒரு சிக்கன் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் நவீன் சிக்கன் சில்லி சிக்கன் 65 பவுடர் கிடைக்கல, நம்ம கறிக்கடையில் யூஸ்வலாக கிடைக்கிற அதே பவுடரில் வந்து ஒரு 2 பேக்கெட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை ஃபுல்லாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாரி, புதினா லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப்பு போல் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வந்து இருக்கும். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா அந்த மாதிரி எதுனா ஒரு ஸ்பைஸ் ஃபுல்லான மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மேரினேஷன் ஒரு 1 or 2 hours ஊற வச்சாலே போதும், இல்லை ஓவர் நைட் வச்சால் கூட ஓகே தான். நான் பீசஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பெரிய பெஸ்ட் பீசஸாகவும் லெக் பீஸஸாகவும் வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், ஒரு பீஸ் நல்லா பெரிய பல்கியான பீஸாக வந்து வைக்கலாம். அண்ட் ஃபைனலாக 1 ஃபுல் லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா வந்து டேங்கினஸோட நல்லா புளிப்பு உரப்பெல்லாம் சார்ந்து சூப்பராக வரும் சிக்கனு. நல்லா மேரினேஷன் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரெயின் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிறதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகா பொடி இருக்கும்ல, அதுலேருந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த மசாலா அது எல்லாமே வந்து நல்லா ஆயிலோடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரெயினையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பிரெயின் வந்து அன்றைக்கி வாங்கியிருந்தோம், அது ஃபுல்லத்தையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டோடனே வந்து ரொம்ப போட்டு கிண்டி நல்லா வந்து பண்ணோம் அப்படின்னா அந்த பிரெயின் வந்து ரொம்ப மேஷ் ஆகி ஒரு மாதிரி கொலகொலான்னு ஆயிரும். அந்த பிரெயின் வேகிறதுக்கான 1/2 கப்பு போல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஊற்றல அப்படின்னா கொஞ்சம் மசாலாஸ் கறிக்க போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. தண்ணி ஊற்றிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பிரைன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். ஹோல் பீசஸாக இருக்கிறத விட கொஞ்சம் வந்து நம்ம நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரெயினும் ஒரு ரெண்டு மூணு பீஸாக வந்து கட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பிரெயின் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ஹிட் ரெசிபியாக இருக்கும். எந்த பெரிய டிஃப்ரெண்ட்டான ஸ்பைசஸும் கிடையாது, யூஸ்வலாக இருக்க ஸ்பைசஸ் தான், பட் ஆனால் சூப்பரான பிரெயின் ஃப்ரை ரெடி. நெக்ஸ்ட் சைட் பை சைட் பிரியாணிக்கும் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனும் வந்து நல்லா வந்து ஒரு 2 hours மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து அந்தளவுக்கு பெரிய பாத்திரம் வந்து வெயிட்டான கடாய் வந்து இல்லை, ஸோ தட் குக்கரே நம்ம வந்து வச்சுக்கலாம். நல்லா வந்து குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை வந்து கடலை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கன் பீசஸ் தான் எடுத்து வந்து வச்சுக்கலாம். பீசஸ் வந்து அன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே வந்து பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சு, அதனால நம்ம சும்மா ஓப்பன் பாட்டில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் குக்காக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்மளோட குக்கர் மூடி வச்சே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 minutes வந்து கவர் பண்ணி வச்சோம்னா நல்லா வந்து உள்ளே வெந்து வரும். இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வந்து 2 minutes 3 minutes வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து குக் ஆயிரும். அதுக்கப்புறமா அடுத்த சைடு வந்து திருப்பி வச்சுக்கலாம், லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து உள்ளே ஃபுல்லாக குக் ஆகும், இல்லைனா வெளியே மட்டும் கலர் வந்துடும், உள்ளே வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து குக் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி திருப்பி போட்டு கொஞ்சம் மூடி வச்சு கவர் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையவே வந்து பொறுமை தேவை. நல்லா வந்து எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்து கலர் வந்து சூப்பராக கோல்டன் கலரில் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கலர் வர்றதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிடணும், இல்லை ரொம்ப நேரமாக லிட் வச்சு க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தோம் அப்படின்னா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். கலர் நல்லா வெந்ததுக்கப்புறமா கலர் வர்றதுக்காக ஓப்பன் பாட்லேயே வந்து நல்லா வச்சு குக் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனுமே ஆல்மோஸ்ட் குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் சிக்கன் வச்சுட்டு நடுவில் ஒரு குட்டி பாத்திரத்தில் லைட்டாக தேங்காய் சரட்டையை வந்து தீயில் வச்சுட்டு கொஞ்சம் தீ வந்தோடனே அதை எடுத்து இங்கே அந்த சிக்கன் வச்சுருக்க பாட்டில் போட்டுவிட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் கீ மட்டும் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா ஸ்மோக்கியாக வரும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஸ்மோக் எல்லாம் அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்மோக் இன்ஃப்யூஸ் ஆகி சூப்பரான தந்தூரி சிக்கன் ஃப்ளேவரில் ஒரு நாள் வீட்டிலே செய்கிற மாதிரி சூப்பர் சிக்கன் கிடைக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எலும்பு குழம்பு, அது வந்து தாளிச்சா மாதிரி வைக்கலாம்னு நினச்சேன், ஆனால் டைம் இல்லாதனால சும்மா நான் ப்ளெயின் எலும்பு குழம்பு மாதிரி வச்சாச்சு. அப்புறம் இது நம்ம செஞ்ச பிரெயின் ஃப்ரை. அப்புறம் பிரியாணிக்காக ஆனியன் ரைத்தா, அவ்வளோதான் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அன்றைக்கி லஞ்ச் பிளேட் இப்படி தான் இருந்துச்சு, மட்டன் பிரியாணி, சீரக சம்பாவில் செஞ்ச மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் தந்தூரி அண்ட் பிரெயின் ஃப்ரை, அப்புறமா எலும்பு குழம்பு. எல்லாமே சூப்பர் ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு. கொஞ்சம் அம்மா வீட்டுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு நம்மளும் வந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் மேலே பர்த்டே கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட்ஸு, ஒரு லைட்டு ப்ளூ கிரே மாதிரி ஒரு கலரில் ஃபுல்லாக வந்து ஃப்ளோரல் ப்ரிண்ட்ஸ் பெருசு பெருசாக வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் என்னோடய பையனுக்கு வந்து ட்ரெஸ் வந்து கார் தீம்ல பர்த்டேனால ஷர்ட் வந்து கொஞ்சம் கார் தீம்ல இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு கார்கோஸ் பேண்ட்டு, அப்புறம் உள்ளே வந்து ஒரு டிஷர்ட்டு. பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா சைஸு பார்த்திங்கன்னா 6 to 7 இயர்ஸ்க்கான சைஸை கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கும்போது 2 to 3 இயர்ஸ் தான் நான் வந்து செலக்ட் பண்ணினேன், பட் அதில் பில்லிங் ஆனது வந்து இந்த மாதிரி தப்பாயிடுச்சு. ஆனால் நான் இப்போ லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்தேன், அன்லிமிட்டடில் தான் வாங்கினது, ஸோ எதுவும் போய் மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ ஒரு மேட்ச் பண்ணி போட்டு விட்டாச்சு. ஹாய் ஸ்ரீஹன், ஹாய் ஸ்ரீஹன், ஹாய் பர்த்டேடா, டே ஹாப்பி பர்த்டேடா. பர்த்டே பாய் நல்ல சூப்பர் எக்ஸைட்மெண்ட் மோடில் இருந்தார். அப்படியே வந்து ஐஸ் வச்சு ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை ஷர்ட்டை பார்த்தாலே தெரியும், பயங்கர லூஸாக இருந்துச்சு. கொஞ்சம் டக்கின்லாம் பண்ணி ஸ்லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி விட்டு கொஞ்சம் எப்படி மேனேஜ் பண்ணிச்சு.
அப்படியே எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு ஃபைனலாக அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அம்மா வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. இது ஆல்ரெடி எப்போயோ வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து ஃபிட்டே ஆக மாட்டேன்ட்டுருச்சு. அம்மா பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை நான் மறந்து எங்கள் வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன். அதனால அம்மா இன்னொரு புது ட்ரெஸ் வந்து வச்சுருந்தாங்க, அதை எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கேப்பை பத்தவே மாட்டேன்ட்டு வச்சு, ட்ரெஸ்ஸுமே பயங்கர ஃபிட்டிங்காக இருந்துச்சு. அதை வச்சு தான் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டோட டாய்ஸு, அம்மாச்சி ப்ரெசன்ட்ஸ், ட்ரம்ஸ், ஃபிஷிங், ஜேசிபி. எதுக்கு இது ரெண்டு ஃபிஷ் வாங்கியிருக்கீங்க? எதுக்கு ரெண்டு ஃபிஷ் வாங்கினீங்க? சாம்பவிஸ் ப்ரெசன்ட். கேக் கட்டிங்கோட நிறைய கிஃப்ட்ஸ் அண்ட் மெமரபிளான பிக்சர்ஸோட இந்த செகண்ட் பர்த்டே சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.